எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட பாரதி பேசுகிறேன் தலைவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வேட்டையின் பர்த்டே வேட்டையின் பர்த்டே ஆடியல் ஆன்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து ஆன்லைனில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்துச்சு அதை வச்சு நம்ம பேசினோம் அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் கலந்துக்கிட்ட பல பேர் இருக்காங்களா அவங்க வந்து தலைவர் இதெல்லாம் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நேற்று சன் டிவியில் வந்து ஒட்டுமொத்தமான அந்த ஆடியோ அஞ்சை பார்த்த பிறகுதான் நமக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு உணர்வு வந்துச்சு நேரில் பார்த்துட்டு வந்தவங்க எதுக்கு அந்தளவுக்கு அந்த ஸ்பீச்சை பற்றி பேசுனாங்க அப்படிங்கிறது வந்து முழுமையாக உணர முடிஞ்சுது நேற்று தலைவருடைய ஸ்பீச் வந்து சன் டிவியில் பார்த்த பிறகு நிறைய ஒரு எப்படி சொல்கிறது நம்மளுடைய மனசுக்குள்ளே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சு அந்த பாசிட்டிவிஷி பாசிட்டிவிட்டி தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுன்னு சொல்ல ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு முறையும் தலைவர் பேசும்போது ரொம்ப அழுத்தமான சில விஷயங்களை வந்து சொல்லுவார் என்னென்னா அதில் வந்து ரொம்ப முக்கியமான நான் பொதுவாக சொல்லிட்டு வரேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லாமல் நான் வந்து அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச விஷயங்களை சொல்லிட்டு வரேன் ஏன்னா நம்ம வந்து தலைவர் வந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பயங்கரமாக பேசினாப்புல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தஞ்சு நிமிஷங்கள் தங்கு தடையில்லாமல் ஒரு படத்தை பற்றி அதே மாதிரி தன்னுடைய லைஃபை பற்றி எல்லா விஷயங்களையுமே பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி ஒருத்தர் பேசுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு பயங்கரமான ஸ்கில்ஸ் வேணும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ரஜினி சார் வந்து தலைவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கதை சொன்னார் ஒரு கதை சொல்கிற விதம் இருக்குதுல்ல அந்த விதம் வந்து பயங்கரமாக இருந்தது தான் நீங்கள் ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படி அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி அவர்கள்ட்டே நினைக்கிறேன் அவ்வளோ அற்புதமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெற்றிகன் படம் இருக்கு இல்லைங்க அந்த படத்தில் வந்து லக்ஷ்மிக்குன்னு ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணார் இந்த மருதமலையில் வந்து எப்போ கல்யாணம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு சீக்கிரன்ஸ் ஒன்று வரும் பயங்கரமான படுறது அது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தான் அதை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு டைலாக்லாம் அவர் தான் வந்திங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒரு சீன் அவர் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அவ்வளோ அற்புதமான ஸ்டைலிஷான ஒரு சீன் ஸோ நீங்கள் ஒரு படம் பண்ணிங்கன்னா அது நான் ஹீரோ ஹீரோயின் சொல்லி வந்து லட்சுமி அவர்களுக்கு சொன்னாங்களா அளவுக்கு ஒரு க ஒரு நிகழ்வை ஒரு கதையை வந்து சொல்லுகின்ற தன்மையை வந்து தலைவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அது நான் நேற்று வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உணர்ந்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அனிருத்த பற்றி ஒரு வார்த்தை அனிருத் அவர்கள் வந்து ஒவ்வொரு வளர்ச்சியை பார்க்கும்போது மன்னன் படத்தப்போ மன்னன் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கும் இந்த சண்டி ராயினிய பாட்டில் வந்து ஒரு சிம்மாசன இருக்கும் அந்த சிம்மாசனத்துலேருந்து நான் அனிருத் வந்து உட்கார வச்சேன் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் மியூசிக் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் அவர் உட்காந்துருக்காரு அது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கான்சர்ட் நடக்குது அந்த கான்சர்ட் நடக்கும்போது யுஎஸ்ஏயில் வந்து ஏதோ சம்திங் ஒரு கான்சர்ட் நடக்கும்போது அவருக்கு உடம்பு வந்து அவ்வளோ சரியில்லாமல் போச்சு நூற்றி ரெண்டு டிகிரிக்கு மேலே வந்து காய்ச்சல் இருந்தால் கூட அப்பையும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உடம்பு அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்த சொன்னார் ரொம்ப சாதாரணமான வார்த்தை கிடையாது உடம்பு வருத்தப்படுது உடம்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா உழைக்கவே முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் அழுத்தமாக சொன்னார் இந்த ஸ்பீச்சை பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள அவருக்கு வந்து அடுத்த ப்ரொசீஜர் நடக்க போகுது அவர் வந்து அடுத்த ஆப்ரேஷன் பண்ண போறாரு வயிற்று பகுதியில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பல்ஜ் ஆயிருக்கு அந்த பல்ஜ் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு ஒரு மணி நேரம் நின்று பேசியிருக்காரு ஸோ யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்போது கூட அவர் ஏன் செய்யணும்னா அந்த வேலையை ரசிக்கிறார் பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த வேலையை வந்து ரஜினி சார் வந்து எதுக்காக வந்து இத்தனை வருஷத்துல வந்து எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே உட்காந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர் போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படிங்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஸோ அந்த அக்டிவ்னஸை வந்து எப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் பிடிச்ச தொழிலில் பண்ணி ஆக்டிவாக உடம்பு வச்சிருக்காரு தலைவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாட்கள் வந்து அவர் ஒரு இருக்காரோ இல்லை தொழிலில் வந்து அளவுக்கு வந்து ஈடுபாட்டோடு இருக்காரோ அந்த அளவுக்கு அவருடைய ஹெல்த்து ரொம்ப நல்லாவே இருக்கும் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தாங்க வயசாவது தெரியாது சும்மா குழந்தைங்கன்னு வயசாகிறது தெரிஞ்சிடும் அதுதான் வந்து லாஜிக்கு அதை தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அமிதாப் பச்சன் சாருடைய அந்த கதை இருக்குல்ல அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி அவர் சொல்லும்போது அவங்க அப்போ ஒரு பெரிய ரைட்டராக இருந்து அவருடைய பேரை வந்து பயன்படுத்தாமல் அவர் சினிமாவுக்குள்ளே என்ட்ராகி ஆகி அவர் சக்ஸஸ் ஆன பிறகு அவர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற நேரத்தில் தான் தெரிஞ்சுதான் அவர் இவ்வளோ பெரிய ஆளுடைய வந்து ஒரு பையன் அப்படிங்கிற விஷயமே பல பேருக்கு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்துருக்கார் அதுக்கு பிறகு வாட்ச்மேனு கூட காசு கொடுக்க முடியாத ஒரு நிலமையில வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ கூட நான் உழைச்சி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அறுபத் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி நாலு நினைக்கிறேன் சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸில் அவர் என்னென்ன விஷயங்களை இழந்தாரோ ஜீரோலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் மிகப்பெரிய பீக் வந்து இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கோடி ரூபா வந்து அதிபதியாக வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கார் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரண உழைப்பு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் வந்து அமிதாப் பச்சன் சாரை பற்றி பேசின மாதிரி தனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை பற்றி இந்தளவுக்கு புகழ்ந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் தலைவருக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு அமிதாப் பச்சன் சாருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் வித்தியாசம் வருது ஆறு ஏழு வயசு தான் வித்தியாசம் ஒரு ஆறு ஆறு ஏழு வயசு வித்தியாசம் இருக்கிற ஒரு சக நண்பரை பற்றி இவ்வளவு வந்து பெருமையாகவும் இவ்வளவு அழுத்தமாக அவரை பற்றி சொல்லி அவருடைய ஹிஸ்ட்ரி அவ்வளவு பெருமையாக சொல்ற ஒரு ரசிகன அவர் சொல்றாரு நான் அவர் ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கேன் அவர் வந்து வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் எப்படி அமிதாபச்சன் சார் வந்து ஒரு வருஷம் வந்து தனிமையிலேயே இருந்தால் தன்னுடைய லைஃப் ரன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நானும் கூட பெங்களூரில் வீட்டில் வந்து தனிமையாக ஒரு வருஷம் இருந்து பார்த்துருக்கேன் உங்களால் முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு தன்னுடைய ஐக்கான ஃபாலோவ் பண்ணுறதை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து ஒரு பொது மேடையில் அவரை பற்றி சொல்லும்போது ஒரு படத்துடைய ஆடலாச்சி சொல்கிறது மட்டும் இல்லைங்க அவரை பற்றி சொல்லும்போது பர்ஃபெக்டாக சொல்லணும் எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அமிதாப் பச்சன் அப்படிங்கிறவர் மாதிரி அவங்க அப்படிங்கிறவரை பத்தி இங்கே டூ கே தெரியாது குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க டூ கே சுத்தமாக தெரியாது அவரை பத்தி ரசித்த அமிதாப் பச்சனை பத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லி இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது அதே மாதிரி அது வந்து நம்ம எப்படி பற்றி உத்வேகத்தை கொடுக்குதுன்னா யார பத்தியுமே நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் நமக்கு ஒருத்தங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலீங்க அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலீங்க அடுத்த விஷயத்தை விட ஒருத்த நல்ல விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அவங்க மூலமா நமக்கு ஏதாவது பாசிட்டிவிட்டி கிடைக்குதுன்னா அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம எதுக்கு கூச்சப்படணும் சங்கர் சார் கூட சொன்னார் ஒரு மேடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ரஜினி சார் சாரோட ஒரு மேடையில் வந்து போகும்போது சங்கர் சார் உடனே போய் வந்து ஹாய்ன்னு சொல்ல சொல்றதுக்கு யோசிச்சுட்டு ஏன்னா அவள் கூட்டமாக இருக்குன்னு போய் எழுந்திரிச்சு சொல்லுமான்ட்டு ஆனால் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகும்போது டக்குன்னு சங்கர் சார் பார்த்தவொடன்னு அடுத்த ஸ்டாண்டே சொன்னார் சங்கர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு டக்குன்னு பார்த்தனே சொன்னார் அப்போ இவருக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இச்சா நம்ம கேரக்டர் இவ்வளோ தூரம் டவுனாக இருக்கவே அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க பார்த்தவொன்னே அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட தான் அங்கே ஒரு தப்பான ஒன்று இருக்குது நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றிக்கிட்டாங்களாம் ஸோ எந்தெந்த விஷயம் வந்து ரஜினி சார் மூலமாக இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதை விட ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த டோபி கதை கதை ஸோ இந்த டோபி கதை சொன்னார்னு சொல்லி வந்து எனக்கு சும்மா நார்மலாக சொன்னாங்க பட் அது தலைவரோட பேச்சில் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான இருந்தது அந்த கதை உண்மையாக ஒரு நடந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு டோபி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் வந்து அவர் உட்காந்துட்டான் வந்து மண்டை ஏதாவது பழசுலாம் மரத்தடி போய் உட்காந்துட்டான் இதை அடிபட்டு அதாவது இப்ப கஷ்டப்படுற பாதையில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதுவும் அடிபட்டும் அவன் வந்து மரத்தடியில் போய் உட்காந்துட்டான் என்ன அவனுடைய பழசுல மறந்த பிறகு அவன் கழுதையும் தொலைஞ்சு போச்சு ஏன்னா டோபிக்கு வந்து கழுது மூலம் தான் நான் புதுசை முழு வச்சு கொண்டு போயிருப்பாங்க அந்த கழுதையும் தொலைஞ்சு போச்சு ஸோ அவன் உட்காந்துட்டான் அப்படிங்கும்போது போது எல்லாருமே பார்த்து அவன் அமைதியா இருக்கான் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் மனித அடிபட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும் என்ன பண்றாங்க அவங்ககிட்ட எல்லாருமே வந்து அவனை வந்து ஒரு சாமியாரை மாற்றிடுறாங்க சாமியாரை மாத்தோன்னே அவன் அவனோட பாதியில ஒரு நாள் வந்து மறுபடியும் அந்த கழுதை வந்து வருது கழுதை வந்திருக்க பாய் என்னோட கழுதின்னு சொல்லி சொல்லி போகும்போது தான் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் தோபி அப்படிங்கிற விஷயத்தையே வந்து உணர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அது எதுக்கு தலைவர் சொன்னார்னா ஞானவேல அவர்கள் வந்து சார் நீங்கள் எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ராஜேந்தரது படமாக இருக்கட்டும் தளபதி படமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து புவனா ஒரு கேள்விக்குறி படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் அதுக்கு வந்து சொல்லியிருந்தார் ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை நீங்கள் வந்து ஓகே ஆன ஷார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகே ஆகாமல் எத்தனையோ ஷார்ட் இருக்குது அதை நீங்கள் பார்க்கல பத்து பதினஞ்சு டேக்கு மேலே வந்து டேக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து போனா அவர் கேள்விக்குறியில் வந்து நான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் டைலாக்லாம் பேசி நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய வந்து இன் இது கிடையாது நம்மளுடைய எஸ்பி முத்துராமன் சார் சொல்லிக் கொடுத்து அதைத்தான் நான் வந்து ஒப்பிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து ஆளுநர் அருதலையும் கூட அவர் தான் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த முள்ளு படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார் எப்படி பேசுவாரோ அதைத்தான் வந்து நான் வந்து பேசி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உண்மையாலுமே சொல்கிறேன் தலைவர் வந்து ஒரு அற்புதமான நடிகர் நீங்கள் எங்கேயோ கேட்ட ஒரு படம்லாம் அப்படி நடிச்சிருப்பார் ஆனால் இப்போ இருக்கிற அந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரொடியூசர் அந்த ஒவ்வொரு டேக்கு போக போக அந்த ப்ரொடியூசரோட டைம் வேஸ்ட் ஆகுது அப்போல்லாம் வந்து ஃபிலிம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஃபிலிம் அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடாது ப்ரொடியூசருக்கு காசு நஷ்டமாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக சீக்கிரம் முடிக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கதை ஜாலியான கதை அப்படி நடிக்கணும் ரொம்ப மெனக்கெட்டு நடிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அந்த ஆக்டிங் தேவை அந்த காற்றோன்னு சொல்லி வந்து நம்ம இருபது டேக்கு முப்பது டேக்கு நாற்பது டேக்கு எடுத்துகிட்டு போனோம் இப்போ டிஜிட்டலாக இருக்கனால பிரச்சனை இல்லை ஆனால் அப்போ ஃபிலிமில் பண்ணும்போது ஏகப்பட்ட லாஸாக ஸோ அதெல்லாம் வந்து ஈடுகட்டணும் கட்டணும் அப்படிங்கிறனால ஒரு நல்ல கதையாக ரொம்ப சிம்பிளாக ஜனரஞ்சகமான கதையை எடுத்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நடிச்சிட்டுருக்கேன் அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா இது மாதிரி அந்த டோபி எப்படி வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்ல ரஜினிகாந்துங்கிற ஒரு நடிகைன்னு வந்து நல்லா பண்ணியிருக்காருனா ரெண்டு மூணு படம் நல்லா பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்காருனா அது நடந்து போச்சு எப்படி தோபியை வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துனோ அந்த மாதிரி நடந்து போச்சு ஸோ மறுபடியும் அதே மாதிரி போய் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா கூட்டு வெளிப்படுறோம் உட்காந்துட்டு இருக்க வரைக்கும் அவனை நல்ல துண்பு தோபியாக பார்ப்பாங்க நல்ல ஒரு முனிவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு போய் வந்து கழுதை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து கழுதை மேல ஏறி உட்காந்து நடந்து போனோம்னா நம்ம வந்து என்ன ஆயிடுவோம் மறுபடியும் பழையபடி தோபி ஆயிடுவோம் அதனால நடிக்க எனக்கு என்ன வந்து பர்ஃபெக்டாக வருமோ அந்த விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் அந்தளவுக்கு நல்லா நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னார் இது வந்து அவருடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கையை காட்டுது அதுதான் உண்மை அதாவது தான் ஒரு படத்து மூலமாக மிகப்பெரிய பேர் வாங்கி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்ச பிறகும் கூட அந்த சக்ஸஸ் அடுத்து உங்களுக்கு கொடுக்குற மனப்பாறம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது எஸ் பி முத்துராமன் சாருக்கு அதே மாதிரி பஞ்ச அருணாச்சலம் சாருக்கு ஆர்லிந்தாதுறை படத்தில் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாங்க ஆர்லிந்தாதுறை படம் வந்து நடிக்கும்போது பாதிப்படத்துலேயே வந்து ரஜினிகாந்த் வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அது தலைவர் சொல்ற விதமே பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் அவர் இருக்கும்போது க கமல்ஹாசன் அவர்கள் வந்து பயங்கரமான படங்கள்லாம் இருக்காரு ஸ்ரீதேவி கூடலாம் இருக்காரு நமக்கு என்னடா வந்து ஒரே ஒரு செட்டை போட்டு ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்படி பஞ்ச எப்படி சொல்கிற பஞ்சத்தில் அடிபட்டு வாழ்க்கையை மாயம் சொல்லிட்டு வந்து ஒரு வேட்டி கட்டிட்டு தெருவில் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி நம்மள வந்து தான் பஞ்சம் என்ன இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அதுக்கு பிறகுதான் வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா போகும்போது தான் தலைவர் வந்து புரிஞ்சிருக்காரு சோ நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கட்டத்தை காண்டி வந்திருக்கோம் இதெல்லாம் மறைக்காமல் சொல்கிறதுன்னு இருக்கல ஆறுந்த அறுபது படம் நடிக்கும்போது நான் அவ்வளவு ரசிச்சு அந்த படத்தை நடிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி நடித்தேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை எனக்கு அந்த படம் பிடிக்காம தான் நடிச்சேன் ஆனா என்ன நல்லா நடிக்க வச்சேன்னா இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா ஒரு பேர் கிடைச்சிச்சு அப்படிங்கிறனால அதுக்கு இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்றது ஆளுகள் தான் பல பேர் இருப்பாங்க ஆனா தன்னுடைய ரஜினி சாரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான திரைப்படங்களாக பார்க்கிற படங்கள் வந்து அறுபது வரை அதுக்கப்புறமேட்டு புவனா ஒரு கேள்விக்குறியும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய முள்ளுமலர் இந்த மூணு படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்ச படம் எங்கேயும் கேட்ட ஒரு படங்கள் படம் அந்த படங்கள்னா அவ்வளவு நல்ல படங்கள் அந்த திரைப்படங்களுடைய பர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லும்போது கூட எனக்கு அந்த கிரெடிட் கொடுக்கறதோட அடு அவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்க தளபதி படத்தை பற்றி சொல்லும்போது கூட அதான் சொல்றாரு தளபதி படத்தப்போ மனிதத்துல முகங்கள் என்ன வந்து வேலை வாங்கியிருக்காரு அவ்வளோ அழுத்தமாக அவ்வளோ தூரம் வந்து தனக்கு தேவையான விஷயங்கள் கேட்டு வாங்கியிருக்காரு தான் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சே தவிர நான் வந்து அந்தளவுக்கு பண்ணலை அப்படின்னு அவர் சொல்றதே மிகப்பெரிய பெருந்தன்மை அது யாருக்குமே வராது தன்னுடைய வெற்றி அத்தனையுமே தன் மேலே போட்டுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனா அந்த வெற்றி எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுனால தான் ரஜினி சாருக்கு வெற்றி இன்னும் வந்துகிட்டே இருக்கு அவர் இன்னும் அதே இடத்துல இருந்துகிட்டே இருக்கார் சினிமாவில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோடைய வெற்றியில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் மார்க்கெட் சினிமாவோட மார்க்கெட் என்ன அப்படின்னா நம்ம சிவகுமார் சார் சொல்லுவாங்க அவருடைய குணத்து மூலமாகவும் அவருடைய லுக்கு மூலமாக சொல்லுவாங்க ஆனால் சினிமாவில் வந்து வெற்றிக்குன்னு ஒரு வயதில்லாத தன்மை இருக்குதுன்னா அது ரஜினி சாருக்கு மட்டும்தான் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து விருப்பப்படுற வரைக்கும் அவர் நடிக்கிறாங்கன்னா அவருடைய அந்த அந்த நேரத்தில் யார் வந்து பீக் ஆஃப் த கரியரில் இருக்காங்களோ அவங்க கூட சக போட்டியாளனா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி நிற்க முடியும் ஏன்னா அவர் அந்தளவுக்கு மக்களை வந்து உணர்ந்திருக்கிறார் மக்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் சேராரு அதனால தான் அவர் வந்து அந்த எல்லாருமே ரசிக்கிறாங்க அதே மாதிரி சுபாஷ்கரன் சார் பற்றி பேசும்போதும் ஞானவேல் அவர்களை பற்றி பேசும்போதும் மஞ்சுபாடு பற்றி பேசும்போதும் கூட நடிச்ச அத்தனை டெக்னீஷியனுமே அவர் வந்து சொல்லாத டெக்னீஷியன் கிடையாது அவர் வந்து பாராட்டாத டெக்னீஷியன் கிடையாது அத்தனை கிடையுமே பாராட்டிட்டு அதுக்கு பிறகு தன்னோட லைஃபுக்குள்ளே வந்த அந்த எல்லாம் சொல்லிட்டு எப்படி பச்சன் சார் வந்து வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தாரோ அதே மாதிரி வாழ்க்கையில சேலஞ்சஸ் வரும்போது அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்து மேலே நிற்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே அவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளோ இருந்துச்சு நீங்க யூடியூப்ல இருந்து அப்லோட் ஆகல சன் நெக்ஸ்ட்ல இருக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆனவனே தயவு செஞ்சு சொல்கிறேன் அது எல்லாமே பாருங்க லைஃப்பில் லைஃப்ல வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றதுனா உங்களுக்கு பிடிச்ச வேலையை தைரியமாக செய்யணும் அதை வந்து முழு ஈடுபாட்டோடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள் உங்களால் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்த்த முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்பீச்சு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட்லாம் போட்டார்னு வைங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு ஸ்பீச்சாக மாறி போச்சு ஜெயலலிதா படத்தில் பேசின ஸ்பீச்சை விட எனக்கு இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு நேர்மை இருக்குது அவருடைய பேச்சில் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கள்ளங்கப்படம் இல்லாமல் ஒரு மனசில் இருக்கிற விஷயத்த அப்படியே யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் நம்ம தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இருக்குல்ல அதில் வந்து சான்ஸே கிடையாது அது தலைவரை தவிர வேறு யாருக்குமே அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த அந்த டெக்னிக் வந்து கை கூடாது ஒரு மேடையில் பேசும்போது நம்மளால் இந்தளவுக்கு பேச முடியும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறவங்கள பார்க்கலாம் ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த விஷயத்த சொல்லுவோம் இந்த படத்தை பற்றி இருக்க அல்ல எல்லா டெக்னீஷியனோட பேரையுமே அவர் நோட் பண்ணியும் அதை எழுதி வச்சுன்னு சொல்கிறதில்ல அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காருல்ல அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் வந்து ஷேர் பண்றாரு இப்போ கதிர் அவர்களை பத்தி பேசும்போது சரி எடிட்டரை பத்தி பேசும்போது அனல் அரசை பத்தி பேசும்போது நடுவில் லோகேஷ் கணராஜை பத்தி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கலாய் போடுறதா இருக்கட்டும் அது எல்லா விஷயங்களையுமே சொல்கிறதா இருக்கட்டும் இந்த கதையை நான் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றது இவரை வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சா சுத்தி இருக்க அத்தனை பேரையுமே வந்து உயர்த்துகின்ற அந்த தன்மை இருக்குல்ல அது வந்து எந்த ஒரு ஆக்டருக்குமே நீங்கள் இந்தியாவிலே தேர்ந்தீங்கன்னாலும் கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேர் அது யாருனாலையுமே அவர் தூரம் பரம்பு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு மேடையில் போகும்போது பயங்கரமாக வந்து பேசி விட்டுருவாங்க நம்ம வந்து பயங்கரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எப்படின்னா எல்லா சொல்லிட்டு வருவார் ஆனால் ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழுத்தம் பண்ணுவார் எப்படின்னா நம்ம கீழே போயிடறோன்னு யாராவது நினைக்கிறான்னா அவங்க அவங்க கீழே போகிறோன்னு நினைக்கிறவனுக்கு மேலே தோல் ஏறி நின்று நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அது ரொம்ப பெரிய வார்த்தை எப்படின்னா இன்னும் நம்மள வந்து சக போட்டியெல்லாம் பார்த்ததுக்கான ப்ராப்ளமே கிடையாது நம்மளை கீழே போட்டுடணும் நம்மளை எதுவுமே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் அவங்களில் விடக்கூடாது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதிரிக்கு கூட மன்னிப்பு இருக்குது துரோகிக்கு மதி மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நம்பிக்கை துரோகிக்கும் அதே மாதிரி யாரும் நம்பிக்கை துரோகிக்கு வந்து மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எதிரியிருக்கானல ரொம்ப புடிந்தமானது ஏன்னா அவன் எதிர்க்கிறான் எனக்கு ஒன்று பிடிக்காதுரா நான் அவனை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிருவேன் ஆனால் துரோகி அப்படி சொல்ல மாட்டான்ல அப்போது நம்மள வந்து அழிக்கணும்னு ஆசைப்பட்றவனோட முன்னாடி நம்ம நின்று தைரியமாக ஜெயிச்சு காட்டணும் அவள் எந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போவோம்னு நினைக்கிறன்னோ அதை விட பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் கூட ஒரு குரலாக தான் சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் நீ எல்லாத்துடைய பேச்சையும் எல்லாத்துடைய வாங்கி அடைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் பொருளை சம்பாதித்து புகழை தேடி விடு பொருளை சம்பாதிச்சுட்டு புகழை தேடி கையில் பிடிச்சிடு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்கலாம் ஒன்றவங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்து ஆஃப் ஆயிடும் உங்கள்கிட்ட புகழை பார்த்து ஆஃப் ஆயிரும் தலைவருடைய இது அதே தான் ஆரம்ப காலத்துல அவர் உள்ள வரும்போது அவருடைய கலரை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ண ஆட்களே கிடையாது இப்ப கூட அவர் தலையில் முடியலைங்கிற விஷயத்தான் கிண்டல் பண்ணிட்டு பல பேர் இருக்காங்க ஆனா கிண்டல் பண்றவன் அதே இடத்துல தான் இருக்கான் ஆனா அதையும் மாரி இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இத்தனை பேர் பார்க்குறாங்க இப்போ விஜய் சாருக்கோ அஜித் சாருக்கோ மொதல் மூணு நாளுக்கு டிக்கே டிக்கெட் புக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஜென்ரேஷனுடைய ஆட்கள் கூட இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற யங் ஜென்ரேஷன் கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் ரஜினி சாருக்கு அதே அளவுக்கு இன்னும் வேகம் வருது ஆனால் வேறு எந்த ஒரு ஆக்டருக்குமே ரஜினி சார் கூட நடிச்சிட்டு இருந்த கமல் சார் கமல் சாருடைய அந்த விக்ரம் படத்தை தவிர்த்து வேறு எந்த படத்துக்கு ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சக நடிகருக்கு அவ்வளோ பெரிய புகழ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் யாருக்குமே கிடையாது ஒரு ஹீரோவாக நடிச்சு எழுபத்தி நாலு வயசுல ஹீரோவாக நடிச்சு இந்த அளவிற்கு மாஸ் எலிமெண்ட்டை வந்து ஸ்கிரீன்லேயும் காட்டி ரியல் லைஃப்லேயும் காட்டி அதே மாதிரி வந்து பிஸ்னஸ்லேயும் காட்டுறதுக்கு எந்த ஒரு நடிகருமே உலகத்திலே கிடையாது அது உலகத்திலே கிடையாது நம்ம அழுத்தமாக சொல்லலாம் எங்கேயுமே கிடையாது ஐம்பது வருஷம் சினிமாவில் வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக நின்ற மனுஷன் உலகத்திலே கிடையாது அந்த ஒரு பெருமை போதும் ரஜினி ரசிகனுக்கு எந்த வருஷங்கள்ல அத்தனை ஆனாலும் மைண்டில் நிற்கும் இன்னும் ஒரு பாரத ரத்னா மட்டும்தான் இருக்குது பத்ம விபூஷன் வாங்கியாச்சு இந்தியாவோட செகண்ட் சிவிலியன் ஹானர் அதுவும் வாங்கியாச்சு சினிமாலே மிகப்பெரிய உயரிய விருது தாதாசாஹிப் பால்கே அவர்டே வாங்கியாச்சு இந்திய சினிமாவை பெருமைப்படும் அளவிற்கு உயர்த்திய ஒரு விருது அவர்கிட்ட வாங்கியாச்சு சினிமாவில் வந்து அவர் வசூல் ரீதியாக சாதிக்காத விஷயங்கள் கிடையாது ஆயிரம் கோடி ரூபா தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த முதல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவர் சம்பா அது அந்த பேரையும் காட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து பண்ணுறதுக்குண்டான ரெக்கார்டே கிடையாது அவர் கூட வந்து போட்டியும் பயங்கரமாக வந்து வேகத்தில் ஓடிட்டு இருந்த பல பேர் சினிமா ஃபீல்டு விட்டே வெளியே போகிற அளவுக்குலாம் ஆகிட்டாங்க ஆனால் ரஜினி சார் இன்னும் வந்து தொழில் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு உடம்புல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் என்னதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிற தன்மை வந்து அவர்கிட்ட இருக்குல்ல அது அவர் எப்பயுமே ஜெயிக்க வைக்கும் அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்த அந்த உணர்வில் தான் நானே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நிமிஷம் தொடர்ந்து இருக்கேன் எவ்வளோ நேரம் கூட இன்னும் நிறைய பேசலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் யூடியூப்பில் வரும்போது தயவு செஞ்சு அந்த ஸ்பீச்சை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த சின்ன மாற்றம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய இடத்தை நோக்கி உங்களை நகர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் தலைவருடைய ரசிகர்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் எவ்வளோ தூரம் முக்கியமானது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும் ஸோ உங்களுடைய கற்றுக்களை எதுவும் வந்து சரி தமிழில் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா தலைவர் வந்து சினிமா உடம்பு சரியில்லாமல் வந்து மீண்டு வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேட்டையின் படத்துடைய தான் இந்த ஸ்டீஷர்ட்டும் ரெடி படத்துக்கு எல்லாமே ரெடி டிக்கெட்டும் போட்டாச்சு படம் பார்த்துட்டு வந்து இன்னும் பயங்கரமாக பேசுவோம் நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்